கரெக்டாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமேலேயும் தவறு இருக்குது. அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு 25 கோடி ரூபாய் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அவர் வந்து 20 கோடி ரூபாய் குறைஞ்சது 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறாரு. இப்போ முந்தின டேரக்டர் வந்து அவருக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா நான் 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 15 ரூபாய் நான் தர்றேன், எனக்கு ஃபஸ்ட்டு கால் ஷீட் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டேரக்டருக்கு ஒரு சம்பளம் அது இதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கு அந்த ப்ரொடியூசர் அந்த ஹீரோவுக்கு வந்து 25 கோடி ரூபா தான் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அவருக்கு சம்பளமே 15 கோடி ரூபா கொடுத்துட்றாங்க. அப்போ 10 கோடி ரூபா இதுவாக இருக்கும். அந்த 10 கோடியில் டேரக்டருக்கு 2 ரூபா 3 ரூபா ஹீரோயினுக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபாயில் போய் நிற்கும். அல்லது 25 ரூபாயில் என்ன பிஸ்னஸ் ஆகுதோ அந்த இதில் போய் நிற்கிறாங்க, அந்த 25 ரூபா பார்டரில் போய் நிற்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த இதுக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா பிஸ்னஸ் ஆகும். அப்போ 24 ரூபாங்கிறது 29 ரூபாயில் போய் நிற்கும், 25-30 ரூபாயில் போய் நிற்கும். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி இவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஹீரோவுடைய முதல் படம் வந்து இப்போ ஒரு கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து 3 கோடி ரூபாய் கால் டாக்ஸ் நெட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியா நெட்டே வந்து 3 கோடி ரூபாய் தான் கால்டாக இருக்கும். இப்போ இந்த படம் வந்து என்ன ஆயிடுச்சு 30 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆகிடுச்சு, 30 கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க 3.5 கோடி சொல்லுவாங்க. ஸோ போன படம் நெட்டே 3 கோடி அப்படிங்கும்போது இது 3.5 கோடி அப்படிங்கும்போது அப்போ ஷேர் என்ன வரும்? ஸோ என்னாகும் அப்படின்னா அவங்க தேட்டருக்காரங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, தேட்டருக்காரங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க போன படம் ஒரு தேட்டரில் வந்து 7 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேட்டருக்காரங்களை இந்த பணத்தை போடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 3 நாளைக்குள்ள 150-200 ரூபா 300 ரூபான்னு போட்டு மக்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த படம் ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் அந்த 300 ரூபாய்க்கு ஒருத்தன் 150 ரூபாய்க்கு ஒருத்தர் அந்த படம் இருக்கும், ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தர் அந்த படம் இருக்காது. அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மக்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க கடுப்பு. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு போய் 300 ரூபாய்க்கான படமாக அது இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த 12 கோடி ரூபாயில் வந்து அவங்க தேட்டருடைய கரண்ட் பில்லு வாடகை இது அந்த செலவு இந்த செலவுன்னு போய் பார்த்தீங்கன்னா 4-5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லாஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசரை பிடிக்கிறாங்க. ப்ரொடியூசரை என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை விரிச்சிட்றாங்க, இல்லை அந்த ஹீரோ வந்து என்னைய கழட்டிதுன்னுட்டு போய் மாட்டி விட்டு போயிட்டாப்ல அப்படின்னு. இப்போ ஹீரோக்களுக்குள்ளே ஒரு மனப்பாங்கு இருக்குது என்ன அப்படின்னா கோடி ஏற பட்ஜெட் ஏறத்தான் தனக்கு மாஸ் இருக்குது, தன்னுடைய படம் வந்து இவ்வளவு பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு ஒன்று உருவாக்கி விடுறாங்க. பெரிய ஹீரோயின் தான் போடணும், இப்போ வளர்ந்து வர்ற ஹீரோக்களே வந்து என்னென்னா பெரிய ஹீரோயின் பெரிய பட்ஜெட்டு என்னென்னா இந்த ஓகே இன்றைக்கி இந்த படம் ஓடுது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணாமல் அடுத்து அவன் அந்த லிஸ்ட்டில் போகணும். இப்போ என்ன ஒரு டாப் 5க்குள்ளே யார் இருக்கான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது, யார் வேணாலும் மாறி பண்ணி என்ன படம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் செலவை இழுத்து விடும்போது என்ன ஆகுது அப்படிங்கும்போது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது ப்ரொடியூசர் அந்த இவர் தான் காரணம் போயிடுறாங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீ செட்டில் பண்ண தான் அடுத்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உட்காந்து பேசணும், இந்த ஹீரோவுக்கு இவ்வளோ சம்பளம், அதாவது பாவப்பட்ட ஜென்மங்கள் யார் அப்படின்னா தயாரிப்பாளர் மட்டும்தான். ஆனால் அதில் வந்து அப்படி அவங்க ஆகிறதுக்கு காரணம் யாருனாலும் தயாரிப்பாளர்கள் தான், அவங்க ஏற்றி விடுற சம்பளமும் அவங்க ஏற்றி விடுற இது தான். இப்போ என்னையே கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிட்டு வந்து சார் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து நீ அவர் 10 லட்சம் தானே தர்றாரு, நான் 15 லட்சம் தர்றேன்னு ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டார், நான் அவருக்கு தான் நான் போவேன். ஸோ அப்போ ஏற்றி விடுறது யாரு அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் அவங்களுக்குள்ளே பேசிக்கணும். பாண்டியராஜ் 10 லட்சம் தான் ஒருத்து, நீ ஏன் 15 லட்சம் கொடுத்த அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ஆனால் ஹீரோவாக இருந்தாலும் டேரக்டராக இருந்தாலும். ஸோ என்ன ஆகுது, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து என்ன ஆகுறது அந்த ஹீரோவுக்கு அந்த டேரக்டருக்கு என்ன பிஸ்னஸ்ன்னு இல்லாமல் 25 கோடி ரூபாய்க்கு தான் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க 30 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ 20 கோடி ரூபாய் 22 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணத்தானே அந்த 3 கோடி ரூபாய் அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் நிற்கும். ஸோ வந்து ஹீரோக்கள் வந்து சேஃப்டி ஆகிடுறாங்க, ஹீரோக்களுக்கு வந்து என்னென்னா ரிட்டர்ன் கொடுக்கறது கிடையாது, எத்தனை கோடி வாங்கினாலும் அது அசெட் ஆகிடும், மாட்டிக்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான். ஸோ அது இப்போ அது என்ன ஆகுதுன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து ஒரு படத்தை வந்து அவங்க போட்ட படத்தை எப்போ எடுக்கணும் அப்படிங்கும்போது அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அது பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அங்கே லாக் பண்ணிடுறாங்க, அது என்ன ஆகுது படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் பிரச்சனைகளுக்குள்ளாகுது. இதெல்லாம் சங்கங்கள் பேசியிருக்கணும், பட் இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க சங்கத்தில், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போக வேண்டாம் நம்மளே பேசி. இல்லை புது கேஆர்எஸ்ஆர் டீம் புது கவுன்சில் செலக்ட் ஆகி வந்திருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ இதில் மெயின் அஜெண்டா வந்து ப்ரொமோஷன் பப்ளிசிட்டியோட காஸ்ட்டை வந்து கீழே கொண்டு வரணும். அதாவது இன்றைக்கி போட்டி வந்து ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் போட்டி கிடையாது, இன்றைக்கி வந்து வேறு வேறு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம விசிபிலிட்டி குறையாமல், அதாவது பப்ளிசிட்டியை கட் பண்ணுறோம், இப்போ பெரிய ஹீரோ படம்னா நம்மளுக்கு அதுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, ஒரு போஸ்டர் அடித்து பேப்பர் ஆட் கொடுத்தோம்னா கூட பெரிய ஹீரோ படத்துக்கு ஆடியன்ஸ் வந்துடுவாங்க.
பட் ஒரு சின்ன படம் வட்டகத்தி மாதிரி படம் நம்ம எடுத்து நம்ம பண்ணுறப்ப அதோட விசிபிலிட்டி கிரியேட் பண்ணல அப்படின்னா அந்த படம் வெளியே தெரியாமையே போயிருக்கும். ஸோ எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, பெரிய படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, சின்ன படத்துக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பெரிய படத்துக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, சின்ன படத்துக்கு தான் பப்ளிசிட்டி வேணும் அப்படி நம்ம ஒரு ரூல் கொண்டு வரோம். பப்ளிசிட்டி தேவையில்லை, பப்ளிசிட்டி நிறுத்திடலான்னு சொல்லி ஒரு ரூல் எடுத்தோம்னா அதில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிறது பெரிய படங்கள் கிடையாது, சின்ன படங்கள் தான் அப்படிங்கிறத எல்லோரும் ரியலைஸ் பண்ணணும். ஸோ ஈல்டு எடுக்கிறோம்னா அதில் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஷேர் இருக்கணும். அதை வந்துட்டு மொத்தத்தையும் நான் மட்டுமே கொண்டுட்டு போகிறேன்றது பிஸ்னஸே கிடையாது. நான் பேசிக்கலாம் ஒரு பியூர் பிஸ்னஸ் பீப்புள். என்னோடய ஷேர் என்னவோ அதை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, இதில் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறோம்னா அப்போ நான் ஆக்டிங்லேருந்து டேரக்டர் வரைக்கும் நானே பண்ணிகிட்டு இருந்தால் அது எல்லாமே கம்மியாக தான் போகும். அது மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பாக. ஓகே, அப்புறம் தேட்டர் ஓனர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கும், அப்போ நான் தேட்டர் கட்ட முடியுமா? இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் ஒரு செயின் இருக்குது, அந்த செயினுக்கு பீப்புளுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது. அந்த டீவியேஷன்ஸ் போகும்போது அது பிஸ்னஸாக பார்க்கணுமே தவிர அதை போய்ட்டு இது ஷேர் அவங்க சாப்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா தப்பாக இருக்கும். இட்ஸ் நாட் கால் பிஸ்னஸ். ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசன். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து ஸ்டுடியோ கிரீன், ஏலவெல் சார், பிரபு இவங்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ரீசன். ஏன்னா என்னெல்லாம் வந்துட்டு தேர் டேக்கிங் கேர் ஆஸ் எ பேபி. ஒரு பேபி எப்படி வந்து கேர் பண்ணி பார்க்கணுமோ அந்த மாதிரி ஏலவெல் சார்லாம் என்னை வந்து வளர்த்தாரு. அதேமாதிரி அர்ஜுன் வந்து பீஸாவில் அவர் பீஸா வந்து அவரோட பர்சனலாக அவர் வந்து அதை கேர் எடுத்து பார்த்து அதை அவ்வளோ தூரம் அழகாக டெலிவரி பண்ணாங்க. எனக்கு லக்குன்னு சொல்லணும், இந்த மாதிரி பீப்புளோட நான் அசோசியேட் ஆனது வந்து என்னோடய இறைவனோட அருள்னு நான் சொல்லிக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் வர்றாங்க சினிமாவுக்கு, அவங்களுக்கு சரியான காண்டாக்ட் இல்லாமல் வீணாக போயிடுறாங்க. பட் எனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல மனிதர்களை மீட் பண்ணேன், நல்ல டிரெக்டர்ஸை மீட் பண்ணேன், நல்ல டெக்னீஷியனை மீட் பண்ணேன், நல்ல ரிலீஸிங் நல்ல இந்த மாதிரி பீப்புள், நல்ல ஸ்டுடியோ கிரீன், சங்கம் சினிமாஸ், அர்ஜுன் இவங்க மாதிரி நல்ல பீப்புளை மீட் பண்ணேன். இட் வில் டேக் மீ டு த குட் லெவல், குட் பிளேசஸ். அதுதான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஃபாக் ஸ்டார் வந்து ரொம்ப உண்மையிலே ஐ எம் ரியலி ஹாப்பி வித் அசோசியேட் வித் ஃபாக் ஸ்டார். ஏன்னா ஒரு ஹாலிவுட் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டுடியோடலாம், அந்த மாதிரி ஸ்டுடியோலாம் யூஎஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஸ்டுடியோலாம் படம் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளோட கனவு, நினச்சி கூட பார்த்ததில்லை. பட் ஒர்க் பண்ண அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேர் வெரி மச் ப்ரொஃபஷனல், க்ளீனாக இருக்குது அவங்களோட ஆம்பிஷன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ், எவ்ரி திங் இஸ் வெரி குட் அண்ட் வெரி க்ளீன். ரொம்ப ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லாயிருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப். அது நாங்கள் லாங் டைமாக போகணும்னு கண்டிப்பாக நம்ம. இது வந்து தொழில், இது வந்து பிஸ்னஸ். பிஸ்னஸில் நான் ஒரு நாலு பேரோட என்னோட பார்ட்னராக அசோசியேட் ஆகிறாங்கன்னா அதை நம்ம சுமையாக கருதுனோம்னா நம்ம ஒழுங்காக பணம் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை வந்து அவங்கள நான் ஃப்ரெண்டாக எல்லாருமே என் கூட அசோசியேட் ஆகிற எல்லாத்தையுமே நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். அதனால் எனக்கு யார் கூடயுமே எந்த விதமான இதுவும் வந்ததும் கிடையாது. ஐ எம் ட்ராவலிங் வித் எவ்ரி ஒன் அஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அது தனி நபரை யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. அது இப்போ ரீசெண்டாக அது கூட ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அரசு அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களாம் யாரையும் அது கட்டுப்படுத்துறது கிடையாது. பிளாங்காக போய் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வருது. பட் ஆனால் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் மீறி நம்ம வந்து தொழில் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த கட்டாயம் இருக்குது. அந்த விஷயத்துக்கு டெஃபினட்டாக ப்ரொடியூசர் கவுன்சில் சப்போர்ட்டாக இருக்குது. படம் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கான ரிஸ்க்கை மொத்தமாக அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய கேபிட்டலை நம்ம கொடுத்து ப்ளஸ் ப்ராஃபிட் கொடுத்து தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் எங்களை சார்ந்தது தான். நாளைக்கு வந்து படம் ஓடி நமக்கு வந்துட்டால் சரி, வரலைனாலும் அதோடைய லாப நஷ்ட கணக்குகள் மொத்தமாக நம்ம ரிலீஸ் பண்ணுறவங்கள சார்ந்த ஒரு விஷயம்தான். அது ஒரு ரிஸ்க்கான ஒரு இன்வால்மெண்ட் உண்டு. எல்லாமே சவால் தான். தியேட்டர் பிடிக்கணும், அப்புறம் வந்து படத்தை வந்து டைரக்டர் வந்து சொன்ன தேதியில் முடிச்சு கொடுக்கணும், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், அப்புறம் பப்ளிசிட்டி ஆரம்பிக்கணும், அப்புறம் சாங்ஸை ஹிட் பண்ணணும், அப்புறம் ட்ரெய்லர் வந்து நல்ல ட்ரெய்லராக கட் பண்ணி அதை ரீச் பண்ண வைக்கணும். இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு அந்த ஒரு புல்லிங் பவர் அந்த கண்டென்ட்டுக்கு இருக்கணும். இது மாதிரி படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிற வரைக்கும் எல்லாமே சவால்கள் தான் ஒரு தயாரிப்பாளருக்கு. ஒரு ப்ரொடியூசராக வந்து படம் எடுத்து முடித்தோடனே தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு கிடையாது. ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ டைரக்டர் ஒரு கதை நம்ம கேட்கும்போது அவர் சொன்னதை எடுத்து கொடுத்துருவாராங்கிறது வந்து ஆரம்பிக்கிற பயம், அது வந்து ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோ மக்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆகி மக்கள் வந்து நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அவரோட அந்த படம் எடுத்த எல்லா பெனிஃபிட்டும் அன்றைக்கி தான் அவருக்கு வந்து சேருங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஒரு படத்தோட சக்ஸஸ்ஸு ஃபெயிலியரு அதனால் வந்து மற்றவங்க ஐ மீன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடியூசர் தான் காரணம். ஒரு 2 கோடி ரூபாயில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு 4 கோடியோ இல்லை ஒரு 5 கோடியோ செலவு பண்ணார்னா அதை வந்து வேறு யாரையும் அவர் ப்ளேம் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் அவரே தான். அதனால் அந்த அதே தான் ரிலீஸ் டேட்டும் வந்து
ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு படத்தை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த ப்ரொடியூசர் தான். ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்க படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற இதுக்கு நான் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கேன். ஒன்று, அந்த கதை நம்ம சூஸ் பண்ண கதையாக கண்டிப்பாக இருக்காது. ரெண்டாவது வந்து அதுக்கு செலவு பண்ண பட்ஜெட் வந்து, ஒருவேளை நம்ம அதை பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பட்ஜெட் செலவு பண்ணியிருப்போம்னு தெரியாது. ஸோ அதனால் அது ஏற்கனவே ஒருத்தவங்க, ஐ மீன் ஒரு ப்ரொடக்ஷன் முடிச்ச கம்பெனிகிட்ட வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா எஸ்கேப் ஆர்ஸ் மோஷன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யார் அந்த படத்தை ஆரம்பித்தாங்களோ, ஐ மீன் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்தாங்களோ, அவங்க அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது தான் நியாயமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்டந்து அந்த ப்ரொடக்ஷன் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ப்ராஃபிட் மார்ஜின் இது, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அமௌண்ட் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கும், அவங்க திருப்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை விற்கும்போது ஒய் ப்ளஸ் இன்னொரு அமௌண்ட் சேர்த்து தான் விற்க முடியும். ஸோ அதை விட எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணாங்களோ அவங்க டைரெக்டாக அதே எக்ஸ் அமௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு வர வேண்டிய லாஸஸை வந்து கட் டவுன் பண்ணுங்கிறது தான் என்னோடய இது. ஸோ அப்படி வர்ற ப்ராஃபிட்டை வந்து டைரெக்டாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஷேர் பண்ணுங்கிறது தான் என்னோடய விஷயம்.